ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஹூவுடைய உடம்புல இருக்க அந்த மார்க்கு டாங்கோடையது அப்படின்ற விஷயம் ஹெபேக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல ஹூக்கு எந்த பிரச்சனையும் தராத மாதிரி மூரா தான் ஹெபேக்கையும் வீரமையும் தடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் கிளினிக்ல இருக்க யூனா இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு நடந்து போற வரைக்கும் ஹெபேக் அவங்க கூடவே வருவான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கால் பண்றானா இல்லையா அப்படின்றத அடிக்கடி போன் எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெபேக் அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது யூனாக்கு தெரியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் நம்ம யூனாக்கு ஹூ எப்படிப்பட்ட பர்சன், யார் அவர் அப்படின்றது கூட தெரியாது. ஹெபேக் வருவான்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வரானோ இல்லையோ கரெக்ட் டைம்க்கு சாங் வந்துடுறான். இன்னும் வீட்டுக்கு போகலையா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க பதிலுக்கு நம்ம யூனா, அதுக்குள்ள நீ வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்றியா, கரெக்ட் டைம்க்கு தான் வீட்டுக்கு திருப்தியாகிருக்கும் நிறைய இடத்துக்கு போலாம், ஃபுட் அது இது நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஹெபேக்கும் அங்க இருந்து சரின்னு ரிப்ளை பண்றான். அதுக்கப்புறம் சந்தோஷமா அங்க இருந்து அவங்களுடைய ரூமுக்கு போற யூனா அங்க இருக்கிற கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம நம்சரியோனுடைய பார்ட் டைம் ஜாப்க்காக வேக வேகமா ரெடியாகி போயிட்டு இருக்கும் போது யூனா அவங்கிட்ட வந்து பேசுறாங்க. தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றான் போல இருக்கு, கையில லைட்டா பெயினா இருக்குன்னு சொல்லி அதையே பாத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்சரி, என்ன உன்னுடைய ஒர்க் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? ஏன்னா இன்னைக்கு கிண்டர் கார்டன்ல இருந்து நிறைய குழந்தைங்க எல்லாம் வரப்போறாங்க, அதுக்காக தான் நம்சரி இவ்வளவு குயிக்கா அவருடைய இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட், நான் என்னோட இடத்தை சேல் பண்ண போறதுனால ஃபியூச்சர்ல கிங் ஆக போற ஹெபேக் ஏதாவது பிரச்சனை வருமா? ஹெபேக் என்கிட்ட பேசும்போதும் சொன்னான், அவனுடைய இடத்தை பிடிக்கிறதுக்காக அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்சூரியும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ உன்னோட இடத்தை விக்கிறதுனால ஹெபேக் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவர் உன்கிட்ட சொல்லியிருந்த மாதிரியே ஹெபேக்கோட இடத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஸ்கை கிங்டம் உடைய கார்டு ஒரு டைம் ஹெபேக்கோட இடத்தை திருட ட்ரை பண்ணியிருக்காரு. இத பத்தி யூனா இன்னும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்சூரி, நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம்னு சொல்லி டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம். ஹெபேக்கோட லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு தான் இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டாங்க.
கிளினிக்கு போன பிறகு நம்ம யூனாங்க இருக்கிற கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் பார்த்துட்டு ஹூவ மீட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர சாங்க அவங்கள பார்த்துட்டு நீ அதுக்குள்ள கிளம்பிட்டியா, ஏதாவது முக்கியமான வேலைக்காக போறியான்னு சொல்லி கேக்கும் போது, ஆமா இங்க ஏதோ அப்பாயின்மெண்டே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமா வரமாட்டதுன்னு ரெண்டு பேரும் இந்த இடத்தோட விசிட்டிங் கார்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு கிளினிக் இருக்குன்றது தெரியப்படுத்தணும். அதே மாதிரி எங்களுடைய கிளினிக்கு ஏலியன் கதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்திருப்பாருல்ல, அந்த பேஷண்டோட அப்பா ஒரு பேங்க் ஆபீசர் போல இருக்கு, லோன் விஷயத்துல அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டு பாருன்னு யூனா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹூவ மீட் பண்றதுக்காக நம்ம யூனா இங்க இருந்து ரிசார்ட்க்கு போய் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து டைரக்டாவே சொல்லிடுறாங்க, என்ன பத்தி நீங்க என்ன வேணும்னாலும் யோசிச்சுக்கோங்க, ஆனா எனக்கு இந்த இடத்த சேல் பண்றதுல விருப்பம் இல்ல. இப்படி உங்க சேல் பண்றேன் இல்லன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறது பாத்துட்டு ஹூக்கே ஒண்ணும் புரியல, ஏன் திடீர்னு இப்படி பேசுற, உனக்கு பணத்தோட தேவை இருக்குன்னு தானே நீங்கிட்ட முன்னாடி சொன்ன, நான் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா என்னுடைய லேண்ட்லதான் அழிஞ்சுகிட்டே வர்ற கொரியால இருக்கக்கூடிய சிறுத்தைங்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா சொன்னாங்க, என் இடத்துல அதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு கொரியன் சிட்டிசன நாட்டுக்காக இந்த இடத்த நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்படி ஒரு முடிவை யூனா எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தடுக்கவும் முடியும், சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு யூனா அங்க இருந்து வெளியே வரும்போது ஹெபேக் அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்றான், இப்ப நீ எங்க இருக்கியோ அதே இடத்துக்கு தான் நானும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அங்க ரோட்ல ஒரு வயசான லேடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டே நம்ம யூனா கையில இருக்க அந்த மேப் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க ஹெபேக் வெயிட் பண்ணிட்டு. இதே நேரம் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிற நம்ம ஹெபேக் யூனா கையில வச்சிருக்க அந்த மேப்பை பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வரும், எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு ஒரு செகண்ட் நம்ம யூனாக்கே ஒண்ணும் புரியல. கடைசியில அவங்க கிட்ட வந்து யூனா கையில வச்சிருக்க அந்த ஐலாண்ட் மேப்பை வாங்கி இவன் பாக்குறான், என்ன விஷயம்னா அவன் இவ்வளவு நல்லா தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்த அந்த மேப் யூனா வச்சிருக்கிற அதே ஐலாண்ட் கேக்க உடம்புல இருக்க அந்த மார்க் உனக்கு சொந்தமானது இல்ல, அத பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நீ ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டல, இப்ப அவங்க என் கூட தான் இருக்கா, அந்த சின்ன பொண்ணோட வாய்ஸ் கேட்டதும் நம்ம ஹூ கொஞ்சம் பயந்துடுறாரு, நீ அவளை எதுவும் பண்ணாத, அவளுக்கு எதுவும் ஆக கூடாது, இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை மட்டும் நான் பண்றேன், கடைசியா பீரியமும் நீ இந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்தாகணும்னு சொல்லி கால கட் பண்ணிடுறான். ஹூ கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்கணும்ன்றதுக்காக பீரியம் ஒரு மைனர் கார்டு கூட அந்த பொண்ணை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான், நீ பண்றதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு மூர அட்வைஸ் பண்றாங்க, ஆனா இவன் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. ஹூ இந்த இடத்துக்கு வந்து எங்க அந்த பொண்ணுன்னு கேட்க இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி சில டைம் மீட் பண்ணிருப்போம், ஆனா சரியா இன்ட்ரோ பண்ணிருக்க மாட்டோம், என்னோட பேரு பீரியம் இவளுடைய பேரு மூரா, உன்கிட்ட பவர்ஸ் இருந்தாலும் இப்ப வரைக்கும் நீ அதெல்லாம் யூஸ் பண்ணி யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தரல, அந்த பொண்ணு கிட்ட நீ இவ்ளோ கேரா இருக்க, மனுஷங்க மேல உனக்கு ஃபீலிங்ஸும் இருக்கா, கடுப்பானகு அவங்களை பார்த்து உங்ககிட்டதான் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லன்னு சொல்றாரு. பதிலுக்கு பீரியம் சின்ன வயசுல எல்லாம் மூரா உன்ன மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் காடிக்கே மரியாதை தரமாட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமான பர்சனா இருக்க, நீ என்னதான் பண்ணாலும் சரி ஒன்னு நாங்க எப்பவுமே வெறுப்போம், அமைதியா இருக்க மூராவா உன பார்த்து நீங்க இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா, அந்த மார்க் எப்படி உங்களுடைய உடம்புக்கு வந்ததுன்னு சொல்லுங்க, அதோட ஓனர் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒரு பர்சனை பார்த்தேன், நான் வேகமா ஓடும்போது அவர் என் மேல வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டாரு, அப்ப திடீர்னு ஒரு மின்னல் வந்து அவர் மேல விழுந்தது, இதெல்லாம் நடந்த அப்புறம் தான் நீங்க சொல்ற அந்த மார்க் என்னுடைய உடம்புல வந்திருக்கு, என் மேல மோதி கீழே விழுந்த அந்த பர்சன் ஒரு காட் அப்படின்றது அவருடைய உடம்புல இருந்த அந்த டேட்டோவை பார்த்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அதாவது ஹூ இப்ப அந்த மார்க்க பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு எதுவும் தெரியாம பீரியம் ஹூவை தான் மிரட்டிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நீ அவரை கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு காட்ஸ் பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம உனக்கு அழிக்கிற மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்கு, இதை விட முக்கியமான விஷயம் நீ சில பேரை சாகடிச்சிருக்க, நீ கேள்விப்பட்ட அந்த விஷயம் எல்லாம் உண்மை இல்லைன்னு ஹூவும் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்த அந்த பர்சன் மேல இடி மின்னல்லாம் விழுந்ததும் அவர் அங்கிருந்து அசையவே இல்ல, ஹூ சொல்றதை கேட்டப்பறம் மூரா உங்க மேல இடி விழாம இருக்கிறதுக்காக அந்த டாங் தான் அவர் மேல அந்த இடியை வாங்கி உங்களை காப்பாத்திருக்காரு, நீங்க ஒரு ஹியூமன் நினைச்சுதான் உங்களை அவர் காப்பாத்திருக்காரு, ஆனா டாங்க பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாம அவன் அப்படியே விட்டுட்டு போயிருக்கீங்க, நான் வேணும்னே இதை பண்ணல, அந்த இடி வெளிச்சத்தெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன், அப்ப நான் இருந்த சிச்சுவேஷன்ல என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட நான் யோசிக்கல, அவர் சொன்னதெல்லாம் கேட்டப்பறம் பீரியமா அவனுடைய பாயிண்ட சொல்றான், இவன் ஒரு காடு, இவன் ஏற்படுத்துற மின்னலோ இடியோ டாங்க எதுவும் பண்ணாது, ஏன்னா அவரும் ஒரு காடு தானே, நீ தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க உண்மையை சொல்லுன்னு சொல்லி தொடர்ந்து ஹூகிட்ட அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். கட் பண்ண இப்ப கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க யூனாவையும் ஹெபேக்கையும் காட்டுறாங்க, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீ தேடிட்டு இருக்க அந்த மேப் இதுக்குள்ளதான் இருக்கா, ஆமா அந்த மேப் கூட என்னுடைய மேப் அட்டாச் ஆகிருக்கு, ஒருவேளை உன்னுடைய ஒர்க் எல்லாம் சீக்கிரமா இங்க முடிச்சுட்டா பூமி விட்டு போயிடுவியான்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். இதை கேட்கும் போதே இவனை ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க, ஆனா அவங்கிட்ட பேசும்போது சிரிச்சுட்டே சொல்றாங்க, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சீக்கிரமா சரியாக போகுது அப்படின்னு. இதுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹெபேக்கும் அமைதியா உட்காந்துருக்கான், ரெண்டு பேரும் அந்த மேப்ல ஏதோ ஒரு லொகேஷன் காட்டுதுன்னு சொல்லி ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, இவனெல்லாம் வெறுத்து போய் அவங்கிட்ட கேட்டதையும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மேப்ல நம்ம எங்க போகணும்னா காட்டாதா, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்ல இதை நீ 46வது டைமா மறுபடியும் சொல்ற, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஹூ ஏதாவது வித்தியாசம்
மோசமா நடந்துகிட்டானா? உங்ககிட்ட அவன் பேசும்போது இல்ல உன்ன மீட் பண்ணும்போது இதெல்லாம் கவனிச்சியா? யோசிச்சு பார்த்துட்டு நம்ம யூனாவோ அப்படி எதுவும் இல்ல. அவர் என்கிட்ட எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்காரு. அந்த ஹூ கிட்ட க்ளோஸா இருக்காத அது உனக்கு நல்லது இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டான். பதிலுக்கு யூனாவும் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஹூவை பத்தி இப்படியே சொல்லிட்டு இருக்க? அவர் உன்னை விட மத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. நீ எப்பவுமே இப்படியேதான் பேசிட்டு இருப்பியா? ஹூ நடந்துக்கிற விதத்தை வச்சு அவருடைய கேரக்டர் முடிவு பண்ணாத. இவன் ஒண்ணு பேச யூனா ஒண்ணு சொல்ல பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேதான் இருக்காங்க. நான் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர், அதனால எனக்கு தெரியும். ஹூ ஒரு பெர்ஃபெக்டான ஹியூமன். நீ அவரை பத்தி ஒன்னும் தெரியாம தப்பா முடிவு பண்ணாத. இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கும் போதே யூனா திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்க வேண்டியது. ஆனா ஹெபேக்குடைய ஷர்ட் சப்போர்ட்க்கு பிடிச்சி எஸ்கேப் ஆகிடுறாங்க. சரி போனா போகட்டும்னு அவனுடைய கையை அவன் பிடிக்க சொல்றான். ஆனா யூனா வேணான்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே மேப்ல போக வேண்டிய டைரக்ஷனுக்கு கரெக்டா போயிருக்காங்க. அங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு. ஹெபேக்கு ஒன்னும் புரியல. யார் நீ, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்க அந்த ஆளும் திரும்பி பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, இவர் தான் இவங்க இவ்வளவு நல்லா தேடிட்டு இருந்த அந்த லேண்ட் கார்டு டாங். இந்த டிராமாவுடைய ஸ்டார்டிங்ல கூட கார்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாருல, அவர்தான். டாங் ஹெபேக்க பார்த்ததும் நல்லா பேசுவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அம்மா நீங்க யாரு, என்ன உங்களுக்கு தெரியுமா, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? இப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி டாங் பேசுறத பாக்குற ஹெபேக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இதுக்கப்புறம் பீரியமுடைய இடத்துல காட்டுறாங்க, மொத்த கேங்கும் இங்கதான் இருக்கு. ஒரு வழியா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்த அந்த டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு புது பிரச்சனை, அவருக்கு தான் எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல. அங்க வந்திருக்க எல்லார்கிட்டயுமே பொறுப்பா உட்காந்து நம்சூரி வேற டவுட் கேக்குறான். இப்படிப்பட்ட கார்டுக்கெல்லாம் கூட மெமரி லாஸ் ஆகுமா? அதோட அவர் கூடவே இருந்த பவர்ஸும் இல்லாம போயிடுச்சு. டாங் இங்க வந்ததுல இருந்து மூற அந்த ஸ்டோன் பத்தி தான் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. நான் சொல்றது கேளு, உனக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு, அதனாலதான் எங்களை நீ கான்டாக்ட் பண்ண முடியல. எப்படியாவது ஞாபகப்படுத்தி சொல்லு, அந்த கார்ட் ஸ்டோன் இப்ப எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். டாங் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு பீரம் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவன மயக்கம் போட்டு விழ வைக்கிறான். அவங்க கிட்ட எவ்வளவு நேரம் தான் கேள்வி கேக்குறது? அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசலாம். சரின்னு எல்லாருமே வேற டாபிக் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது மூரா இந்த இடத்துல யூனா இருக்கிறத பாத்துறாங்க. நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கார்ட்ஸோட மீட்டிங்ல உன மாதிரி சர்வெண்ட்டுக்கு என்ன வேலை? இந்த மூராவோட தொல்லை தாங்க முடியாம அவங்களும் கோச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி, நீங்க கார்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது எப்பவுமே பொறுமையா பேசுங்க. ஏன்னா சில டைம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கார்டையை வெறுப்பேத்துட்டு யூனா அங்க இருந்து போறாங்க. ஒரு ஹியூமனா இருந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம், நீ என்ன எதிர்த்து பேசுற? நான் தான் ரொம்ப அழகான ஒரு பெஸ்டான வாட்டர் கார்டஸ், நான் சொல்றது உனக்கு கேக்குதா? யூனா ரொம்ப கேர்லெஸ் எனக்கு கேக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சீரியஸா பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா பீரியம் எப்பவும் போல சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே டாங்க தான் ரவுண்டு கட்டி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹூ அப்பவே சொன்னாரு, அவர் சொன்னது கரெக்ட் தான். ஹூ தான் என்னமோ டாங்க கொண்டுட்ட மாதிரி இந்த பீரியம் போய் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் அப்பவே உன்ன வான் பண்ணேன், ஹூவை தெரிஞ்ச மாதிரி கூட காட்டாதுன்னு ஹெபே கிட்ட சொன்னேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே கேட்கல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட புரிஞ்சுக்காம பீரியம் நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஹூக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்க? அவனை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்னு கேள்வி கேட்கிறோம். இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்ததுல அமைதியா கேட்டுட்டு இருந்த ஹெபேக்கு மூரா சொல்றது கரெக்ட் தான். நம்ம தேடிட்டு இருந்த டாங்க்கு ஒன்னும் ஆகல, அவன் கிடைச்சிட்டான். இனிமே ஹூவை கோவப்படுத்த தேவையில்ல, நம்ம வேலையை பாக்கலாம். கார்டு ஸ்டோன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா உடனே கார்டு வேர்ல்டுக்கு போயிடணும். இப்படி எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு ஹெபேக் மாடியில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மூரா அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காக வராங்க. ஹெபேக் உனக்கு இந்த மாதிரி ஹைட்னா பிடிக்காது தானே? ஆமா, ஆனா அந்த பீரியம்க்கு ஹைட் தானே பிடிக்கும். உனக்கு இங்க பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது மூராவும், இந்த பூமியில நிறைய டிரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அதை தவிர வேற எதுவுமே எனக்கு பிடிக்கல. சீக்கிரமா கார்டு வேர்ல்டுக்கு போகணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதான் டாங் கிடைச்சிட்டான்ல, இருந்தாலும் உன்ன பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப சோகமா இருக்கியே. ஆக்சுவலா பூமியில இருந்து போறதுக்கு தான் ஹெபேக் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.